எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வெஜ் பாஸ்தா. அதற்கு தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கிய பீன்ஸ் தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய கேரட் தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய உருளைக்கிழங்கு தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய முட்டைக்கோஸ் தேவையான அளவு, பச்சை மிளகாய் ஒன்று நீளவாக்கில் நறுக்கிக் கொள்ளவும், ஒரு ஸ்பூன் பொடியாக நறுக்கிய பூண்டு, பொடியாக நறுக்கிய வெங்காயம் தேவையான அளவு, தேவையான அளவு உப்பு, 200 கிராம் பாஸ்தா, ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அரை ஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு கொத்தமல்லி இலை, தேவையான அளவு ஸ்ப்ரிங் ஆனியன், 2 ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் வெண்ணெய். இப்போ குக்கரில் ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்துடலாம். முதல்ல பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், ஒரு 50 ml வாட்டர் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு. எல்லா காய்கறியையும் ஒரு விசில் வர்ற வரையும் வேக வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. வேக வச்ச காய்கறியை வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/4 அளவு வாட்டர் விட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது பாஸ்தா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கால் மணி நேரம் வேக விடணும். இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்ட்ரெயினரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அடுத்து இதுக்கு மேலே டேப் வாட்டர் ஊட்டிடணும். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அடுத்து பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஆனியன் மரங்கள்லாம் போதும். வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விடணும். வேக வச்ச காய்கறியை இதில் சேர்த்துக்கலாம். காய்கறியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டிக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள், கொத்தமல்லி இலை, ஸ்ப்ரிங் ஆனியன், வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான வெஜ் பாஸ்தா ரெடி.